டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண படங்களுடைய லிஸ்ட்டையும் அவருடைய படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. மகேந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண முதல் திரைப்படம் முள்ளும் மலரும். 1978 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 படங்களுக்கு இவர் கதை எழுதியிருக்காரு. நாம் மூவர் அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் கதாசிரியராக தமிழ் சினிமாவுக்குள்ளே இவர் என்றானார். அதுக்கப்புறம் நிறைக்குடம், பணக்கார பிள்ளை, கங்கா, வாழ்ந்து காட்டுகிறேன் என பல படங்களுக்கு இவர் கதை எழுதினார். சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச தங்கப்பதக்கம் படத்துடைய கதையை இவர் தான் எழுதினார். இவர் டைரக்ஷன் பண்ண முதல் திரைப்படமான முள்ளு மலரும் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக பண்ணார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ரொம்பவே நல்ல விதமாக கிடைச்சது. ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு பெரிய அளவில் ஓப்பனிங் கிடைக்கல. விமர்சனங்கள் நல்ல விதமாக கிடைச்சதும் இந்த படத்தை பலரும் விரும்பி பார்த்தாங்க. 100 நாட்களை கடந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து ரெண்டாவது திரைப்படம் உதிரி பூக்கள். 1979 இந்த படம் ரிலீஸ் ஆனது. விஜயன் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. ஆனந்த விகடன் இந்த படத்துக்கு 60 மதிப்பெண்கள் கொடுத்தாங்க. இந்த படம் 150 நாட்களை கடந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் பூட்டாத பூட்டுக்கள். 1980 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படமானது பொன்னீலன் அப்படிங்கிறவருடைய உறவுகள் என்கிற நாவலை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. இந்த படம் வெளிவந்த டைமில் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் பூட்டாத பூட்டுகள் திரைப்படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜானி. 1980 இந்த படம் வெளிவந்துச்சு. ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஜானி படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் 100 நாட்களை கடந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து வெளிவந்த திரைப்படம் நெஞ்சத்தை கில்லாதே. 80 தான் இந்த படமும் வெளிவந்துச்சு. சுஹாசினி, சரத்பாபு, மோகன் என பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இவருக்கு அமைஞ்சது. இந்த படத்துக்கு 3 கேட்டகரியில் தேசிய விருது கிடைச்சது. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் ஆடியோகிராஃபி, பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் இன் தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் 3 விருதை இந்த படம் வாங்குச்சு. அடுத்து 1981 நண்டு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. இந்த படத்தில் புதுமுகங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் நண்டு திரைப்படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து 82 மெட்டி, அழகிய கண்ணை என ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனது. இந்த ரெண்டு படத்துலையும் சரத்பாபு தான் லீட் ரோல் பண்ணியிருந்தார். மெட்டி திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆயிருக்கு. அழகிய கண்ணை திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து 84 இவருடைய டைரக்ஷனில் கை கொடுக்கும் கை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருந்தார். ரஜினிகாந்த் அவர்களும் மகேந்திரன் அவர்களும் 3வது முறையாக இந்த படத்தின் மூலமாக இணைஞ்சாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸுக்காகவே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்லணும். அடுத்தது கண்ணுக்கு மையெழுது. இந்த படம் 1986 வெளிவந்துச்சு. பானுமதி, சுஜாதா, சரத்பாபு இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 86 இந்த கண்ணுக்கு மையெழுது திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் 92 பாண்டியராஜன் அவர்களை வச்சு ஊர் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஊர் பஞ்சாயத்து திரைப்படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து இவருடைய டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் சாசனம். 2006 இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படத்தை 90ஸ்லேயே எடுத்துட்டாங்க போல். பட் ஏதோ பிரச்சனையால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் விட்டுட்டு 2006 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்களும் சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் சரியாக போகலை. இந்த படத்தில் அரவிந்த சாமி லீட் ரோல் பண்ணியிருந்தார். இந்த படம் தான் மகேந்திரன் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த கடைசி திரைப்படம். இந்த படத்துக்கு அப்புறம் இவர் எந்த ஒரு படத்தையும் டைரக்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் நடிப்பில் தான் கவனம் செலுத்தினார். இவர் டைரக்ஷன் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சினிமா செய்திகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.